How is GST calculated? How is GST calculated? GST calculate பண்றாங்க எப்படி பண்றாங்க பாக்கறது பேசிக்கா இந்த GST உடைய ஸ்ட்ரக்சர்ஸ் சில விஷயம் பார்த்தோம் அதாவது A அப்படின்னு ஒருத்தர் இருக்காருனா ஒரு B அப்படின்ற செல் பண்ணார்னா ஏ வந்து ஒரு குட்ஸ் வச்சிருக்கிறாரு விற்கிறாரு விற்க போறாரு 10,000 ரூபா அந்த குட்ஸினுடைய விலைனாக்கா அது டேக்ஸ் வந்து ஒரு 1,000 ரூபா டேக்ஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க 10% டேக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா 1,000 ரூபா போட்டால் 11,000 ரூபாய்க்கு பிக்கு விற்பார் இந்த 11,000 ரூபா வந்து இவர் பி கிட்ட இருந்து 11,000 வாங்கிக்கிட்டு 10,000 இவர் மனத்தை எடுத்துக்குவாரு 1,000 ரூபாய்க்கு வந்து கவர்மெண்ட் கட்டிக்குவார் இது வந்து ஓன் மணி இது ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு இது வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டிவிடுவார் ஏன்னா இவர் 11,000 விற்கிறாரு அந்த 1,000 ரூபாய் வந்து பி கிட்டேருந்து வாங்குறாரு மொத்தமாக வாங்கினதுல வந்து 1,000 ரூபாய் ஜிஎஸ்டி கவர்மெண்ட் கட்டுவார் ஓகே இந்த 1,000 இந்த டேக்ஸ் இருக்குது இல்லைங்களா இந்த டேக்ஸுக்கு வந்து இவர் இந்த டேக்ஸ் எங்கே போகுது யார்கிட்ட போக போகிறார் பிக்கு அனுப்புகிறார் அப்போ இது பேர் வந்து அவுட்புட் டேக்ஸ் இப்போ சி சி இருக்கார் சி வந்து பி கிட்ட பொருள் வாங்குறாரு பி இந்த பொருளை 11,000 வச்சுருக்காரு இவர் வந்து அது கூட ஒரு 1,000 ரூபா ஏற்றுறாரு ப்ராஃபிட் வச்சுக்கிறாரு அதாவது காஸ்ட்டு வந்து 10,000 ரூபா 1,000 ரூபா ப்ராஃபிட் ஓகே 12,000 விற்கிறா வச்சுங்க பி வந்து அவர் வாங்கின 11,000 அதாவது 10,000 ப்ளஸ் 1,000 ரூபா டேக்ஸ் கட்டிருக்காரு இல்லையா இது கூட 1,000 ரூபா ப்ராஃபிட் வைக்கிறாரு 1,000 ரூபா ப்ராஃபிட் வச்சுட்டு 12,000 இந்த குட்ஸை வந்து இவருக்கு விற்கிறார் விற்கும்போது இதுக்கு டேக்ஸ் போடுவார் டேக்ஸ் போடும்போது இதுக்கு வந்து ஒரு 200 ரூபா வச்சுங்க அப்போ 1,200 12,000 வந்து 1,200 ரூபா டேக்ஸ் போடுவார் 1,200 ரூபா டேக்ஸ் போடும்போது இந்த டேக்ஸை என்ன பண்ணுவார்னா இவருக்கு அனுப்புவார் 13,200 ரூபாய்க்கு இவருக்கு விற்பார் 13,200 ரூபாய் விற்கும்போது இதில் இந்த 1,200 ரூபா வந்து சி கிட்டேருந்து வரும் இவருக்கு அதாவது 13,200 ரூபாயில் 12,000 ரூபாய் இவருக்கும் 1,200 ரூபா வந்து டேக்ஸ்ன்றது கவர்மெண்ட்டு கட்டுறதுக்கு வரும் இதில் இந்த 1,200 ரூபாயில் 1,000 ப்ளஸ் 200 பிடிச்சிட்டிங்கன்னா இந்த 1,000 ரூபா இவருக்கு இன்புட் டேக்ஸ் அதாவது இவர் வாங்கும்போது இவர் செலுத்திய டேக்ஸ் வந்து இன்புட் டேக்ஸ் இப்போ இவர் விற்கும்போது இவருக்கு அனுப்புறது வந்து அவுட்புட் டேக்ஸ் ஓகேவா அப்போ இங்கே வந்து சிக்கு வந்து சிக்கு வந்து இந்த 1,200ன்றது இன்புட் டேக்ஸ் ஓகேவா ஏக்கு வந்து இந்த 1,000 ரூபான்றது அவுட்புட் டேக்ஸ் இவருக்கு இன்புட் டேக்ஸ் எதுவும் கிடையாது சிக்கு வந்து இன்புட் டேக்ஸ் வந்து எவ்வளோ பாருங்க இன்புட் டேக்ஸ் வந்து 1,200 மட்டும்தான் அவுட்புட் டேக்ஸ் கிடையாது ஆனால் பிக்கு பார்த்தீங்கன்னா இன்புட் டேக்ஸ் வந்து 1,000 ரூபா இருக்கும் அவுட்புட் டேக்ஸ் வந்து 200 ரூபா இருக்கும் அப்போ ஒரு ஒரு டிரான்சாக்ஷனில் டேக்ஸோட உள்ளே வந்ததுனாக தான் இன்புட் டேக்ஸு டேக்ஸோட வெளியில் போச்சுனாக்க தான் அவுட்புட் டேக்ஸ் இந்த கான்செப்ட் முதல் தெரிஞ்சுக்கிங்க ஓகே ஏ இவர் ஒரு மேனுஃபேக்சரர் பி இவர் ஒரு ஹோல்சேலர் சி இவர் ஒரு ரீட்டைலர் டி இவர் ஒரு கன்சியூமர் ஓகே எக்ஸ் அப்படின்ற ஒரு பொருள் இப்போ டிரான்சாக்ஷன்ஸ் தான் இருக்குது ஏ வந்து அந்த பொருளை தயாரிக்கிறாரு 10,000 ரூபா அந்த பொருள் மதிப்பு வச்சுக்குவோம் 10,000 ரூபா பொருள் மதிப்பு இருந்ததுன்னா இதை வந்து இந்த 10,000 இது வந்து இன்க்ளூடிங் ப்ராஃபிட் அவருடைய ப்ராஃபிட் சேர்த்தா இருக்குது ஓகேவா 8,000 ரூபா இருக்கலாம் 8,000 ப்ளஸ் 2,000 இருப்பது 10,000 ரூபா இருக்கலாம் ஓகே இந்த 10,000 குட்ஸை வந்து டபிள்யூக்கு அது பிக்கு விற்க போகிறார் விற்கும்போது ஜிஎஸ்டி 10% வச்சுக்குவோம் 10% கிடையாது நம்ம கால்குலேஷனுக்காக 10% அப்படின்னு வச்சுக்குவோம் இப்போ 10,000 விற்கும்போது என்ன பண்ணுவார்னா 10,000 இது வந்து ப்ரைஸு டேக்ஸ் வந்து ஒரு 10% போடுவார் அப்போ வந்து 1,000 ரூபா ஓகேவா அப்போ 11,000 இது 11,000 அந்த பில்லை பிக்கு தருவார் பி வந்து 11,000 கொடுத்து வாங்குவார் 11,000 பி கொடுத்து வாங்கினார்னா ஏ அவருக்குரிய 10,000 எடுத்துக்குவார் டேக்ஸாக வந்து இந்த 1,000 ரூபா இருக்குது இல்லையா இந்த 1,000 ரூபாய கவர்மெண்ட்டில் கட்டி ஆகணும் அவர் அது வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு கட்டுவார் ஜிஎஸ்டியாக வந்து கவர்மெண்ட்டுக்கு
1000 ரூபாய் கட்டிடுவார். ஓகே, இது வந்து ஒரு கணக்கு விளையாட்டும். இப்ப ஏவை பொறுத்த வரைக்கும் அவரே தயாரிச்சாரு, அவரே தான் டாக்ஸ் எல்லாம் கட்டல, இனிமேல் தான் வந்து அவர் வந்து டாக்ஸ் வந்து கட்டுறாரு, அதாவது அந்த கட்டின அமௌண்ட் வந்து பிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறாரு, பிகிட்ட வாங்கி கட்டியிருக்காரு. அப்ப இதுக்கு இவரை பொறுத்த வரைக்கும் இந்த வந்து 1000 ரூபா வந்து அவுட் புட் டாக்ஸ், பிஏ பொறுத்த வரைக்கும் இது வந்து இன்புட் டாக்ஸ். ஓகேவா, ரைட், அப்படி இருக்கட்டும். அவுட் புட் டாக்ஸ் என்ன தெரியுது, இன்புட் டாக்ஸ் என்ன தெரியுது, அது அப்படி இருக்கட்டும். அடுத்தது பி என்ன பண்ணுவாரு, இந்த 11000 வாங்கினார் இல்லையா, இதை விற்கிறார். விற்கும் போது இவருடைய பிரைஸ் வந்து 10000 ரூபா, அதாவது காஸ்ட் பிரைஸ் வந்து 10000 ரூபா, 1000 ரூபா டாக்ஸ் கட்டியிருக்கிறாரு, அதாவது இன்புட் டாக்ஸ் வந்து 1000 ரூபா கட்டியிருக்கிறாரு, 11000. இப்போ இவர் லாபம் வைக்கிறாரு ஒரு 2000 வச்சார்னா இந்த இன்புட் டாக்ஸ் விட்டுடுங்க, 10000 + 2000 12000 ரூபா செல்லிங் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் 12000 ரூபா. இதுக்கு டாக்ஸ் போட்டார்னா 10% போட்டார்னா 1200 ரூபா டாக்ஸ். இந்த 1200 ரூபா போட்டு 13200 ரூபாய பிசி கிட்ட விற்பார். சி வந்து 13200 ரூபா கொடுத்து இந்த பொருளை வாங்குவார். 13200 ரூபாயில் ஏ இது வந்து பிக்கு போக வேண்டியது 12000, அவருடையது 1200 ரூபா டாக்ஸ் கட்டி ஆகணும். டாக்ஸ் கட்டினதில் இவர் ஏற்கனவே வந்து இன்புட் டாக்ஸாக ஒரு 1000 ரூபா கட்டியிருக்கிறாரு. அப்போ அதை கழிச்சிட்டார்னா மீதி வந்து 200 ரூபா வந்து இவர் கட்ட வேண்டியது, இந்த 200 ரூபா ஜிஎஸ்டியாக கவர்மெண்ட்டு கட்டுவார். அப்போ இந்த இடத்துல ஜிஎஸ்டி வந்து ஒரு 200 ரூபா இவர் வந்து கட்டுறாரு, அதாவது பி வந்து 200 ரூபா கட்டியிருக்கிறார். ஓகேவா, அடுத்தது சி. சி என்ன பண்ணுறாரு, 13200 ரூபாய் வாங்கியிருக்காரு, ஆனால் ஆக்சுவலாக வந்து ப்ரைஸ் வந்து 12000 தான் இது, 1200 ரூபா வந்து டாக்ஸாக கட்டியிருக்கிறார். ஓகேவா, டாக்ஸாக சேர்த்து கட்டியிருக்காரு. இந்த 12000த்துக்கு வாங்கிறத அவர் என்ன 2000 லாபம் வைக்கிறார். லாபம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, 12000 + 2000 போட்டு 14000, 14000த்துக்கு சிக்கு விற்கிறாரு, அதுக்கு வந்து டாக்ஸ் கட்டுறாரு, டாக்ஸ் லெவி பண்ணுறாரு, சார்ஜ் போடுறாரு, 10% போட்டால் 1400 ரூபா. அப்போ 15400 ரூபாய்க்கு டிக்கு விற்கிறார். டி வந்து 15400 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்குறாரு, ஆனால் அதில் என்னன்னாக்கா 14000 ப்ரைஸு, 1400 ரூபா டாக்ஸ், 1400 ரூபா டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாங்குறாரு. ஓகே, இப்போ பிசியை பொறுத்த வரைக்கும் அவர் எவ்வளோ டாக்ஸ் கட்டியிருக்காருன்னா ஏற்கனவே ஒரு 1200 ரூபா கட்டியிருக்கிறார், 1200 ரூபா டாக்ஸ் கட்டிட்டாரு இன்புட் டாக்ஸு. இப்போ வந்து எவ்வளோ டாக்ஸ் வாங்கியிருக்காரு அவுட்புட் டாக்ஸில், 1400 ரூபா வாங்கியிருக்கிறாரு. இப்போ மீதி எவ்வளோ 200 ரூபா, 200 ரூபா இவர் வந்து எக்ஸஸாக வாங்கிருக்காரு, டேக்ஸாக வாங்கியிருக்காரு, அது அவுட்புட் டேக்ஸில் அதிகமாக இருக்காரு. இந்த ஜிஎஸ்டியை இவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டுவார். ஓகேவா, ரைட். இப்போ டிஏ பொறுத்த வரைக்கும் அவர் தான் லாஸ்ட்டு, இவருக்கு வந்து இன்புட் மட்டும்தான், இன்புட் டேக்ஸ் மட்டும்தான் வருது. அவுட்புட் டேக்ஸ்னா இவர் வித்தாத்தா, இன்புட் டேக்ஸ் வந்து அதோட இன்னும் போயிடுது, இவர் யாரும் இவர் தான் லாஸ்ட் யூஸ், இதுக்காக கிடையவே கிடையாது. அப்போ இந்த குட்ஸுக்கு வந்து இவர் வந்து 14000 ரூபா உள்ள பொருளை 1400 ரூபா டாக்ஸ் கட்டி வாங்குறாரு. இந்த 1400 ரூபாய இவர் டைரெக்டாக வந்து இவர் கட்டுறது இல்லை, டிக்கு தான் கொடுக்குறாரு. டி வந்து 200 ரூபா கட்டுவார், வந்து பி வந்து 200 ரூபா கட்டியிருக்காரு, ஏ வந்து 1000 ரூபா கட்டியிருக்கிறார். அப்போ இந்த 1400ன்ற அமௌண்ட்டை, அதாவது ஏவுடைய சாரி டீனுடைய பில்லில் ரைஸ் பண்ண 1400 ரூபான்ற அமௌண்ட்டை ஏ பி சி அப்படின்னு மூணு பேரும் அவங்க லெவலில் கட்டுறாங்க. இதுதான் வந்து ஜிஎஸ்டி கால்குலேஷன்ஸு. ஓகேங்களா, வெரி சிம்பிள். அவுட்புட் டேக்ஸ் வந்து இன்புட் டேக்ஸ் கழிச்சிட்டு அவங்க வந்து ஜிஎஸ்டி கட்டுவாங்க. ஓகே, இப்போ ஒரு க்வெஸ்சன் வருது பாருங்க. இது ஏவை பொறுத்த வரைக்கும் இவர் 1000 ரூபா கட்டுறாரு, பிஏ பொறுத்த வரைக்கும் அவர் அடிஷனலாக வச்ச லாபம் வந்து 2000 ரூபா, அதுக்குரிய 10% போட்டோமா எவ்வளோ வரும், 200 ரூபா, அவருக்குரியதுக்கு மட்டும் ஒரு 200 ரூபா கட்டிடுறாரு. அதே மாதிரி சிஏ பொறுத்த வரைக்கும் 12000, அவர் 2000 லாபம் வைக்கிறாரு, அந்த 2000த்துக்கு ஒரு 10% போட்டால் 200 ரூபா, அவர் அது வந்து 200 ரூபா கட்டியிருக்காரு. அப்போ 1200 ரூபா வந்து அவங்க லெவலில் என்ன வாங்கினாலும் அதுக்குரியது தான் கட்டுறாங்க. இந்த
தட் மீன்ஸ் இன்புட் டாக்ஸ் அவங்களுக்கு வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. அவுட்புட் டாக்ஸ் கட்டியிருந்தாங்கன்னா, அவுட்புட் டாக்ஸ் கலெக்ட் பண்ணாங்கன்னா, அவுட்புட் டாக்ஸ் கலெக்ட் பண்ணாங்கன்னா இன்புட் டாக்ஸை வந்து லெஸ் பண்ணிட்டு மீதியை கட்டணும். இதுதான் வந்து ஜிஎஸ்டினுடைய இது பேசிக். ஓகேவா? அதாவது இன்புட் டாக்ஸோட தான் பில்லு வரும். ஆனால் இந்த பொருளை விற்றாங்கன்னா, இவங்க டேக்ஸ் போட்டு விற்றாங்கன்னா அதுக்கு பேர் அவுட்புட் டேக்ஸு. இப்போ அவுட்புட் டேக்ஸ் வந்துனாக்கா அவுட்புட் டேக்ஸ் கலெக்ட் பண்ணாங்கன்னா அதில் இன்புட் டேக்ஸை கழிச்சிக்கிட்டு மீதி உள்ளதை இவங்க எவ்வளவோ அதை வந்து ஜிஎஸ்டியை கட்டணும். ஒவ்வொரு லெவலில் ஃபர்ஸ்டில் வரவருக்கு இன்புட் டேக்ஸே இருக்காது. ஏன்னா அவர் தான் ஓனர், அவர் தான் சப்ளையர், எல்லாமே தான் இன்புட் டேக்ஸே வராது. அதனால் வந்து அவர் அவுட்புட் டேக்ஸ் தான். அவர் வந்து அவுட்புட் டேக்ஸ் வந்து எவ்வளோ லெவி பண்ணி கலெக்ட் பண்ணாலும் அதை ஃபுல்லாக கட்டிடணும். லாஸ்டாக கன்சியூமர் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து அவுட்புட் டேக்ஸ் கிடையாது. ஏன்னா அவர் விற்க போகிறத சொந்த யூஸ் பண்ணிக்கிறாரு. அப்போ இன்புட் டேக்ஸ் வந்து அவர் எவ்வளோ லெவி பண்ணுதோ அதை அவர் கட்டி தான் ஆகணும். அந்த இன்புட் டேக்ஸை தான் வந்து முதல்ல வாங்கினோம் எல்லாருமே. அதை வந்து ரெண்டு செல்லராக இருந்தாலும் சரி தான், மூணு செல்லராக இருந்ததெல்லாம், ஒரு சிங்கிள் செல்லராக இருந்ததெல்லாம் அவங்க அவங்ககிட்டருந்து வாங்கி கட்டுவாங்க. இதுதான் பேஸ். ஓகேவா? ரைட். வந்து உங்க புக்ல போடுற பாருங்க, இதுல மேனுஃபேக்சரர், இதுல வந்து ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரர், அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர், அப்புறம் ரீட்டைலர், அப்புறம் கன்சியூமர் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அது 1 lakh rupee. 1 lakh rupeeக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து 18%னா 18,000 ஜிஎஸ்டி. இந்த 18,000 அவர் என்ன பண்றாருன்னா அதாவது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு விற்கிறார். இங்கே இது 18,000 டேக்ஸ் போட்டால் கூட இன்புட் டேக்ஸ் கிரெடிட் தான் இருக்குது அவருக்கு. இல்லை, ஏன்னா இவர் தான் மேனுஃபேக்சரர், இவர் யார்த்தையும் வாங்கலை, அதனால் இன்புட் டேக்ஸ் கிடையாது. அப்போ வந்து இவர் வந்து இவருக்கு இன்புட் டேக்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ 1000 இது வந்து இந்த பொருளை விற்கிறார். 1 lakh ப்ளஸ் 18,000, 1,18,000 விற்கும்போது அந்த பொருளுக்கு அந்த அமௌண்ட்டு 18,000 வருது. அந்த 18,000 வந்து ரிசீவ் பண்ணிருக்காரு. அதை வந்து இவர் வந்து ஜிஎஸ்டியில் கட்டிடுறார். வேல்யூ அடிஷன்ஸ் வந்து 1 lakh வந்து 18% கட்டிடுறார். டிஸ்ட்ரிபியூட்டர் பாருங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினா 1 lakh வாங்குறாரு. 18,000 கட்டியிருக்காரு ஏற்கனவே. அதாவது 18,000 ஜிஎஸ்டி சேர்த்து கிடையாது, 1 lakh 18,000 கட்டியிருக்கிறாரு. ஆனால் காஸ்ட் வந்து 1 lakh தான். அதுக்கு அவர் ப்ராஃபிட் 11,200 ப்ராஃபிட் வைக்கிறாரு. இப்போ 1,11,200 இது ஜிஎஸ்டி 18% போட்டோம்னா 20,016 வருது. ஆல்ரெடி எவ்வளோ கட்டியிருக்காரு இன்புட் டேக்ஸில்? 18,000. இந்த இன்புட் டேக்ஸ் 18,000. அப்போ கழிச்சுனா மீதி எவ்வளோ கட்டணும்? 2,016. 2,016 இவருடைய இதில் இவர் கட்டி ஆகணும். விற்கிறார விற்கலையோ அது வேறு விஷயம். 2,016 இவர் கட்டி ஆகணும் ஜிஎஸ்டி. ஓகேவா? இங்கே பாருங்கள், 11,200. இந்த 11,200 தான் லாபம் வச்சிருக்கிறாரு. இப்போ வந்து இந்த 1 lakh ஏற்கனவே டேக்ஸ் கட்டியாச்சு. இந்த 11,200 தான் லாபம் வைக்கிறார். இதுக்கு தான் இவர் டேக்ஸ் கட்டுறாரு. 11,200 18% போட்டிங்கனாலும் இந்த அமௌண்ட்டு தான் வரும் கிராஸ் ரெஃபரன்ஸுக்கு. ஓகேவா? ரைட். அடுத்து இவர் போகிறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த 1 lakh ப்ளஸ் ப்ராஃபிட் வச்சது தான் இந்த ரேட்டு. அப்போ 1,11,200 வந்து ரீட்டெயிலில் வாங்குறாரு. இதில் டேக்ஸ் இவர் வந்து எவ்வளோ கட்டி வாங்கியிருக்காருனாக்கா 20,016 டேக்ஸ் கட்டியிருக்காரு. இந்த 1,11,200 இல்லாமல் 20,016 டேக்ஸ் கட்டியிருக்காரு. ஓகே, அப்படி இருக்கட்டும். இந்த 20,000 இந்த 1 lakh காஸ்ட் வந்து அவருக்கு வந்து 1,11,200 தான். ஓகே, இதுக்கு வந்து ப்ராஃபிட் வைக்கிறார். ப்ராஃபிட் வந்து 24,640 ப்ராஃபிட் வச்சுக்கிறார் அந்த இதுக்கு. அப்போ போட்டிங்கன்னா 1,38,840 வந்து காஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? இதுக்கு ஜிஎஸ்டி போட்டார்னா 24,451 20 காசு வருது. ஏற்கனவே 20,616 இவர் இன்புட் டேக்ஸாக வாங்கி கட்டியிருக்கிறாரு. இப்போ இதை லெஸ் பண்ணிட்டோன்னா மீதி எவ்வளோனா 4,435 20 காசு. இந்த 4,435 20 காசை இவர் டேக்ஸாக கட்டி ஆகணும், ஜிஎஸ்டியை கட்டி ஆகணும். அதான் 4,415. ஓகேவா? ரைட்டு. இந்த மொத்தமாக இப்போ எவ்வளோ வருது? 1,30,740 ப்ளஸ் 24,450 சேர்த்து இவர் எவ்வளோக்கு விற்கிறாருன்னா 1,60,290 20 காசுக்கு கன்சியூமருக்கு விற்கிறார். கன்சியூமரை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா இந்த
₹840 ப்ரைஸ், ஜிஎஸ்டி வந்து 24,451.70 இவருக்கு இன்புட். ஆனால் இன்புட் தான் இருக்குது, இவர் வித்துந்தா தான் அவுட்புட் போனால் தான் இன்புட்டில் டெஸ்ட் பண்ணலாம், இவருக்கு இன் அவுட்புட் கிடையாது, அதனால் இவர் கிடையாது, ஃபுல் அமௌண்ட் கட்டி ஆகணும். கட்டும் போது 24,451 கட்டார். இந்த 24,451 பார்த்தீங்கன்னா, இது முதல்ல கட்டின 18,000, ரெண்டாவது கட்டின 2016, மூணாவதாவது கட்டின 4,435.20, மூணுமே சேர்ந்து தான் இவ்வளோ வரும் ஆக்சுவலாக. அப்போ என்னன்னாக்கா, கன்சியூமர் வந்து ஏ மேனுஃபேக்சரையும் டேக்ஸ் பர்டனையும் அவரே கஷ்டப்பட்டாரு, டிஸ்ட்ரிபியூட்டரையும் அவரே சுமந்துக்கிறாரு, ரீட்டைலர் டேக்ஸையும் அவரே சுமந்துக்கிறாரு. அப்போ பேர்டன் வந்து அவர் கன்சியூமர் மேலே ஏறுது. ஆனால் கட்டுறதை யாருனாக்கா, அவங்கவுங்க அவங்க லெவலில் வந்து கட்டிடுறாங்க, கட்டிட்டு மொத்தமாக அவர்கிட்ட வாங்கி எடுத்துக்கிறாங்க. இதை தான் வந்து, அதாவது கன்சியூமர்கிட்ட வாங்க வேண்டியது முதலே அவங்க கட்டிட்டு கன்சியூமர்கிட்ட வாங்கி எடுத்துக்கிறாங்க. இதுதான் பேஸ் வந்து ஜிஎஸ்டியோட கால்குலேஷன்ஸ். இப்போ எந்த அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் எந்த இதுலேயும் வந்து இது மிஸ்ஸிங் ஆகாது, கரெக்டாக போய் லாக் ஆகிடும் அப்படின்றதும். இப்போ இங்கே ஒரு க்வெஸ்சன் வரும், இப்போ இவர் மேனுஃபேக்சரர் வாங்குறாரு விற்கிறாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் அது வாங்கி விற்கிறாரு, ரீட்டைலர் வந்து வாங்கிக்கிறாரு, கன்சூமருக்கு விற்கவே இல்லை அப்படின்னாக்கா, இவருக்கு இன்புட் டேக்ஸ் லெஸ் பண்ணுவார்னா கிடையவே கிடையாது, இவர் இன்புட் டேக்ஸ் இவருக்கு நில்லாயிடும். ஏன்னா இவர் விற்கல, கையில் தான் இருக்குது, இது யூஸ் பண்ணி விற்றா தான் அந்த இது அவுட்புட் டேக்ஸ் வரும், அவுட்புட் டேக்ஸ் வந்தால் தான் இன்புட் டேக்ஸ் வந்து லெஸ் பண்ணி மீதி வந்து கட்ட வேண்டி வரும், இன்புட் டேக்ஸ் எக்ஸம்ப்ட் வரும். இவருக்கு கிடையாது, ஏன்னா ரீட்டைலர் வந்து இவர் நிலைமையில நின்றுறாரு. சரி, இப்போ இந்த ரீட்டைலரும் கிடையாது, மேனுஃபேக்சரர் வாங்குறாரு, மேனுஃபேக்சர் விற்கிறாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறாரு, 100,000 வர ஒரு இது வந்து 100,000 தான் வாங்குறாரு, அவர் டேக்ஸ் வந்து 12,000 கிட்ட 100,000 தான் வாங்கியிருந்தாருனா, இது இன்புட் டேக்ஸ் 18,000. ஆனால் இவர் இந்த பொருளை விற்காமே வச்சுருந்தா, இவரே வச்சுட்டா வச்சுங்க, ரீட்டைலருக்கு போல எதுவுமே போகலன்னு வச்சுங்க, அப்போ இந்த 100,000 வந்து இன்புட் டேக்ஸ் இருந்தாலும் இவருக்கு எந்த எக்ஸப்ஷன் கிடையாது, இவர் இது விற்றா தான் அவுட்புட் டேக்ஸ் வரும், அந்த அவுட்புட் டேக்ஸ் வந்தால் இன்புட் டேக்ஸ் லெஸ் பண்ணிவிட்டு மீதி கட்ட முடியும். இதுதான் ஜிஎஸ்டியுடைய பேசிக் கால்குலேஷன். ஓகேங்களா, இது வந்து இப்போ நமக்கு வந்து இதில் முக்கியமான என்னென்னா, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஒன்று இருக்குது, அது அவுட்புட் டேக்ஸ் இதில் வந்து நம்ம லெஸ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சிக்கினா போதும். ஓகே, போதும்னு நினைக்கிறேன். இது 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 வந்து ஃபண்டமெண்டல், இதை தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அடுத்து ஜிஎஸ்டி கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணும்போது எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். ரைட், ஓகே.